அனைவருக்கும் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பெருமதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களுடைய பொற்கால ஆட்சியின் சாதனையை நூறு ஆண்டுகள் பேசும் அவருடைய ஆறாண்டு சாதனை பல்வேறு துறைகளிலே இந்த தேசமானது மிக சிறப்பாக வெற்றிநடை போட்டு கொண்டிருக்குது என்று சொன்னால் அதற்கு முழு முதற் காரணம் நம்முடைய பாரத பிரதமருடைய அயராத உழைப்பும் அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய இந்த தேசத்தின் மேல் உள்ள பற்றுதலையும் வெளிப்படுத்துகின்ற விதமாக பல நல்ல திட்டங்களை பல சாதனைகளை செய்து வருகிறார் நமக்கெல்லாம் தேவையானது முதலாவது உணவு உணவு தேவை என்பது இன்று நாம் உணவில் உணவு உற்பத்தியில் தண்ணீரை விறந்த நாடாக நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவருடைய ஆசையும் நமக்கு நல்ல உணவு வேண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருடைய தேவைகளும் அறிந்து இந்த உணவு உற்பத்தியில் நாம் மிகுந்த ஒரு நல்ல ஒரு நிலையில் உள்ளோம் அதேபோல் அடுத்ததானது ஒரு இருக்க இடம் அந்த இடத்தை நம்முடைய மக்களுக்கு ஆவாஸ் யோஜனா என்ப முறையின் மூலமாக அந்த திட்டத்தின் மூலமாக பல ஏழை குடும் குடும்பங்கள் இன்று பயன்பெற்றிருக்கிறார்கள் உதாரணத்துக்கு சொன்னால் தெருவோரும் வசிப்பவர்களுக்கும் இன்று ஒரு நல்ல வீடு கிடைத்திருக்குது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையில் ஆட்சி செய்கின்ற கட்சி இந்த நல்ல திட்டங்களை எடுத்து செயல்படுத்தி கொண்டு வருகிறது ஏழைகள் அனைவருக்கும் பிரதம மந்திரினுடைய கட்டாய வீட்டு திட்டத்தின் மூலமாக ஆவாஸ் யோஜனா மூலமாக அனைவருக்கும் குறிப்பாக ஏழை மக்களுக்கு தெருவோர் வசிப்பவர்களுக்கு இன்று வீடு கிடைச்சிருக்கு அதே போல் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு அம்சங்கள் ஒரு நல்ல தலைவனுடைய தலைமையில் தான் ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்க முடியும் இதற்கு முன்பதாக இருந்த ஆட்சிகள் எல்லாம் ஒரு விதத்தில் நம்மளை ஒரு அச்சத்திலேயே வைத்திருந்தன உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நமக்கு பக்கத்தில் அருகாமையில் இருக்கிறதான இலங்கையிலே நம்முடைய மீனவர்கள் அடிக்கடி சுட்டு கொல்லப்பட்டார்கள் அவருடைய இராணுவத்தினால் என்று சொன்னால் அப்பொழுது நம்முடைய இந்திய அரசாங்கத்தின் மீது அவர் எந்த பயமும் இல்லை இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினான்கு நரேந்திர மோடி அவருடைய ஆட்சிக்கு வருவதற்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் இப்பொழுது அதே தவறை மீனவர்கள் செய்தாலும் எந்த மீனவர்களும் இனி அது செய்யாமல் இல்லை கடல் தாண்டி சில அவருடைய எல்லை தாண்டி மீன் பிடிக்கிற சூழ்நிலை வந்தாலும் கூட அவர்கள் எச்சரித்தோ இல்லை அதிகப்படியாக அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன்பாக நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுத்து தேவைப்படும் நேரத்தில் விடுதலை செய்து வருகிறார்கள் இது எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் இந்த தேசம் ஒரு அற்புதமான ஒரு மனிதருடைய கையில் மிக அழகாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது சுற்றிலும் நமக்கு விரோதிகள் நிறைய பேர் இருக்காங்க உதாரணமாக மீண்டும் சொல்லப்போனால் பல நாடுகள் பாகிஸ்தான் அதே போல் சைனா அதே போல் பல நாடுகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட பாகிஸ்தான் இரண்டு முறை நம்மோடு நேருக்கு நேர் மோத வந்து மூக்கறுபட்டு போயிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி குறிப்பாக நம்முடைய பெரும் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவருடைய தலைமையிலான ஆட்சி பல்வேறு திட்டங்களை பல்வேறு மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அதே போல் இந்த க பள்ளி படிப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல் நல்ல திட்டங்களை அறிவித்து குறிப்பாக சொல்லப்போனா நீட் திட்டம் அதே போல் பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகளுக்கு செல்வமகள் திட்டம் அதே போல் பார்த்திங்கன்னா பென்ஷன் திட்டம் இதுமாதிரி ஐந்து லட்ச ரூபாய் விபத்து காப்பீடு போல் ஏராளமான திட்டங்களை உஜ்வாலா ஸ்கீம் அப்படிப்பட்டதான இலவச கேஸ் சிலிண்டர் கொடுத்து அவருடைய கஷ்டத்தையும் போக்கியிருக்க இதுமாதிரி பல்வேறு விதமான நலத்திட்டங்களை அறிவித்து சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் நரேந்திர மோடியினுடைய ஆட்சியை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாள் பத்தாது ஆகவே இந்த தருணத்திலே இந்த வாய்ப்புக்கு நன்றி அவருடைய சிறப்பான ஆட்சியை பற்றி இன்னும் வருகின்ற காலங்களே கண்டிப்பாக உங்களுடைய சந்தித்து நாங்கள் பேசுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்